ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் கேக் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு சிஃப்டரில் போட்டுட்டுருலாம். இதுக்கு இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் வெல்லம், ஒரு டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் அரை டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. இதை நல்லா சிஃப்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் சிஃப்டிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல் வரும். சிஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு ஒரு கப் பைனாப்பிள் பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். 1/4 கப்பில் ஆயில் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் போட்டுருங்க. இது வெட் அண்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேன் வந்து பட்டரால் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேட்டர் வந்து இதில் போட்டுடலாம். இது நல்லா லெவல் பண்ணிடலாம். ஏர் ஃப்ரையரை நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இதில் பேனை பிளேஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம 180 டிகிரிஸி ஃபார் 20 மினிட்ஸ் செட் பண்ணலாம். வச்ச உடனே பாருங்கள், இப்படி தான் இருக்குது கேக் பேட்டர். இன்னொரு 11 மினிட்ஸ் பாக்கி இருக்கு. ஸோ நல்ல ரேஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். இன்னொரு 5 மினிட்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஸோ இட்ஸ் டன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டூத் பிக் எடுத்து வந்து கேக் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். கிளீனாக இருந்ததுன்னா இட்ஸ் டன். ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ ஒரு மில்க்கால் வந்துட்டு சும்மா கேக்கை வந்து மேலே அப்புறம் ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை திருப்பி வந்து ஒரு 180 டிகிரி சிக்கு 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுத்து. இப்போ செக் பண்ணலாம். பேனை கேப்ஸில் வெள்ளை எடுத்து கேக்கை நல்லா ஆற வச்சிடலாம். பைனாப்பிள் கேக் இஸ் ரெடி. ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.